பொன்னமராவதிக்கு அருகே திருக்களம்பூரில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நீதியரசன் இணைந்திருக்கிறார். நீதியரசன், அனுமதியின்றி இந்த போட்டி நடைபெற்று வருகிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் என்பது அதிகமான வாழ்வாசிகளை கொண்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஆண்டுதோறுமே கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு வந்து ஜல்லிக்கட்டு போட்டி, மஞ்சுவிரட்டு போட்டியானது நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்கனவே மஞ்சுவிரட்டு போட்டிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமதி இல்லை என்று அறிவித்திருந்தார். அப்படி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்த விருப்பமுள்ள ஊர்க்காரர்கள் சேர்ந்து அதனை ஜல்லிக்கட்டு போட்டியாக நடத்தினால் அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள திருக்களம்பூரில் மஞ்சுவிரட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதுல வந்து 100க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து அவிழ்க்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு இதனை வந்து எந்த விதமான பாதுகாப்பும் ஏற்பாடும் இல்லாம இதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு வர்றாங்க. காவல்துறையினர் தொடர்ந்து இங்க இருந்த மாடுகளை கொண்டு போங்க, இருக்க மாடுகள் அவிழ்த்து விடுங்க அப்படிங்கறத அறிவுறுத்தல்களையும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. போகலேண்டி அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று பார்க்கும் பொழுது அதனுடைய பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மக்கள் அனுமதி இல்லாமல் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நீதியரசன்.